Unit 1 exercise 1.6, 6th 1 mark. The order pairs a plus 2, 4, 5, 2 a plus b are equal. என்ன சொல்கிறாங்க, இந்த வரிசை ஜோடிகள், இந்த வரிசை ஜோடிகள் சமம் எனில் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வரிசை ஜோடிகள் சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர்டர் பேர்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆர்டர் பேர்ஸும் ஈக்குவல். அப்போ நம்ம என்ன செய்வோன்னா, ஏ ப்ளஸ் டூ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டூ ஏ ப்ளஸ் பி. அப்போ இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் ஃபைவ், ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ, ஃபைவ்ல டூ ப்ளஸ் டூ அங்கே போச்சுன்னா மைனஸ் டூ, ஃபைவ்ல டூ போச்சுன்னா என்ன வரும், த்ரீ வரும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் த்ரீ. அடுத்தது இதில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன இருக்குது, டூ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஏவோட ஆன்சர் என்னது, த்ரீ. அப்போ டூ இன்ட்டு ஏ வந்து நம்ம த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். டூ த்ரீ சார் சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ப்ளஸ் சிக்ஸ் அங்கே போச்சுன்னா ஆகிடும், மைனஸ் சிக்ஸ் ஆகிடும், ஃபோர் மைனஸ் சிக்ஸ். சிம்பிள் மாறி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ சிக்ஸில் ஃபோர் போச்சுன்னா டூ, மைனஸ் டூ. அப்போ ஏவோட ஆன்சர் த்ரீ, பியோட ஆன்சர் மைனஸ் டூ. அப்போ த்ரீ கமா மைனஸ் டூ எங்கே இருக்குது பாருங்கள், த்ரீ கமா மைனஸ் டூ டி ஆப்ஷன். லெட் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம், என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ் தட் கேன் பி டிஃபைன்ட் ஃப்ரம் ஏ டு பி. அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, என் ஆஃப் ஏ எம், என் ஆஃப் பி என்னு, ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் எண்ணிக்கை. இப்போ நம்ம ஏற்கனவே டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் உறவுகளின் எண்ணிக்கைக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், என்ன ஃபார்முலா, டூ பவர் எம் என். இவங்களை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ் வெற்று கணம் இல்லாத அப்படின்னு சொன்னேன்னா ஒரே ஒரு வெற்று கணம் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு வெற்று கணம் இல்லாதன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், மைனஸ் டூ பவர் எம்என்லேருந்து மைனஸ் ஒன்னை வந்து சப்ராக்ட் பண்ணிடணும், மைனஸ் ஒன் போடணும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், டூ பவர் எம்என். நல்லா ஞாபகம் வச்சுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டால் டூ பவர் எம்என், வெற்று கணம் இல்லாதன்னு கேட்டால் நம்ம வந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ டூ பவர் எம்என் மைனஸ் ஒன். எயித்து சம், ஏ எயிட் சிக்ஸ் பி ரெப்ரசன்ஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், தென் த வேல்யூ ஆஃப் ஏ கமா பி, அதாவது கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சமணி சார்பு, தென் த வேல்யூ ஆஃப் சமணி சார்பு நம்ம என்னென்னு பார்த்துருப்போம் ஆல்ரெடி டெஃபினேஷனில், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது இங்கே ஒன்றுனா இங்கே என்ன தான் இருக்கணும், ஒன்று. இங்கே டூனா இங்கே தான் என்ன தான் இருக்கணும், டூ தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், சமணி சார்புன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், ஏஹ் அப்போ y வேல்யூ எயிட்டாக இருந்தால் ஏ வேல்யூ என்னவாக தான் இருக்கணும், எயிட்டாக தான் இருக்கணும். அடுத்த பாருங்கள், சிக்ஸ் பி. அப்போ இங்கே பினா இங்கே சிக்ஸ்னால் இங்கே என்ன தான் இருக்கணும், சிக்ஸ் தான் இருக்கணும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட், பி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். அப்போ ஏ எயிட்டு பி சிக்ஸு எங்கே வருது பாருங்கள், ஏ ஆப்ஷன். சமணி சார்புனால் ரெண்டு பேரும் அது எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்கணும். அடுத்தது லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர், பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எயிட் நைன் டென், ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி கிவன் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் ஏ ஆப்ஷன் வந்து மெனி டு ஒன் பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு, பி ஐடென்டிட்டி சமணி சார்பு, சி ஒன் டு ஒன் ஒன்றுக்கொன்றான சார்பு, டி இன்டூ உட்சார்பு. அப்படியே ஒரு ஆரோ டயக்ராம் ஒரு அம்புக்குறி படம் போட்டு பார்க்கலாம். ஒன் ஏயில் இருக்கிறது என்னது, ஒன் டூ த்ரீ ஃபோர், பியில் இருக்கிறது ஃபோர் எயிட் நைன் டென். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துங்க பாருங்கள், ஒன் டு ஃபோர், ஒன் மேப்பிங் டு ஃபோர், டூ டு எயிட், டூ டு எயிட், த்ரீ டு நைன், ஃபோர் டு டென். இது நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், ஒரு உறுப்புக்கு மதிப்பகம், இது பேர் என்ன சொல்லுவாங்க, மதிப்பகம். மதிப்பகத்தில் இருக்க ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு இமேஜ், ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதாவது டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரே ஒன் டூ ஒன், ஒன்றுலேருந்து ஒன்று. அப்படி இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஒன் டூ ஒன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம், டென்த்து சம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் இது வந்து த்ரீ எக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் எஃப் டாட் ஜி கேட்குறாங்க. அப்போ எஃப் டாட் ஜினா நம்ம எப்படி எழுதுவோம், எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஃபங்க்ஷனு, ஒன் பை த்ரீ எக்ஸ்.
இங்கே இருக்கு. அப்போ இது என்ன சார்பாக மாறிடுச்சு, எஃப் சார்பாக மாறிடுச்சு. அப்போ எஃப் ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம 1/3x போடணும். அப்போ 2 × x பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1/3x ஸ்கொயருக்குனால ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 × 3 = 9 ஸ்கொயர். அப்போ 2 × 2 = 2/9 ஸ்கொயர். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, 11th சம் பாருங்கள். இஃப் ஏ எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இருபுற சார்பு, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 7, தென் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ டு பி ஆனது ஒரு இருபுற சார்பு எனில் என் ஆஃப் பி 7, என் ஆஃப் ஏ. அப்படியே அந்த 9th சம்முடைய அந்த ஆரோ டயக்ராம் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஏலேயும் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4 எலமெண்ட் இருக்குது. பிலேயும் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ இந்த சார்பை, இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லலாம்னா, 1 to 1 இதான், ஆன் 2 இதான். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக என்ன இருக்குன்னா, என் ஆஃப் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் தான் எங்கேயும் இருக்கும், என் ஆஃப் பிலேயும் இருக்கும். அப்போ இந்த 11th சம்மில் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ என் ஆஃப் பி 7னா என் ஆஃப் ஏவும் என்னவாக தான் இருக்கும், 7ஆக தான் இருக்கும். ஏன்னா இருபுற சார்புனா ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் வரணும், என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பி ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, 12th சம், எஃப் ஜி பி 2 ஃபங்க்ஷன்ஸ் கிவன் பை எஃப்ஃபும் ஜியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்காமல் இப்படி கொடுத்துருக்காங்க. தென் த ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் வீச்சகம் கேட்குறாங்க, எஃப் டாட் ஜியோடைய வீச்சகம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் டாட் ஜி ஆஃப் ஜியில் பார்க்குறோம், இதுதான் எக்ஸ் வேல்யூஸ். அப்போ ஜியில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, 0. எப்படி எழுதுவோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0. அப்போ ஜி ஆஃப் 0க்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 2, அப்போ எஃப் ஆஃப் 2னா எஃப் ஃபங்க்ஷனில் 2 எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, 2க்கு என்ன ஆன்சர், 0. எஃப் ஆஃப் 2 = 0. நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் அடுத்த வேல்யூ என்னது, 1. அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1. அப்போ ஜி ஆஃப் 1க்கு என்ன வந்திருக்கு, 0. அப்போ எஃப் ஆஃப் 0. அப்போ எஃப் ஆஃப் 0னா என்ன பண்ணோம், எஃப் ஃபங்க்ஷனில் போய்ட்டு 0க்கு என்ன ஒய் கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஆஃப் அடுத்த எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, 2. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 = இப்போ ஜி ஆஃப் 2க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 4. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, எஃப் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. எஃப் ஃபங்க்ஷனில் 4 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், எக்ஸில் 4 எங்கே இருக்குது. அப்போ 4க்கு என்ன வேல்யூ, 2. எஃப் ஆஃப் 4 = 2. நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஆஃப் அடுத்தது என்னது, -4. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4 = எஃப் ஆஃப் -4க்கு என்ன வந்திருக்கு, 2. எஃப் ஆஃப் 2. அப்போ எஃப் ஆஃப் 2னா எஃப் ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் 2க்கு என்ன ஆன்சர் பாருங்கள், எஃப் ஆஃப் 2க்கு என்ன ஆன்சர், 0. நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஆஃப் என்ன இருக்குது, 7. எப்படி எழுதுவோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7. அப்போ ஜி ஆஃப் 7, ஜி ஆஃப் 7க்கு என்ன ஆன்சர், 0. எஃப் ஆஃப் 0. இப்போ இது என்ன ஃபங்க்ஷனு, எஃப் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் 0 என்னது, 1. அப்போ வர ஆன்சர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா, ரேஞ்ச் வீச்சகம் சொல்லுவோம். அப்போ என்னென்ன ஆன்சர் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க, என்னென்ன வந்திருக்கு, 0, 1, 2, 3 × 0 வந்திருக்கு. அப்போ 0, 1, 2 எந்த ஆப்ஷனில் இருக்குது, டி ஆப்ஷனில். இப்போ இதுதான் ரேஞ்ச் வீச்சகம். தேங்க்யூ.